Hi friends, iniki nama channel la ena recipe paakaporna pepper chicken eppadi seiyradhu paakaporum. Pepper chicken seiyradhukku enna enna ingredient thevan paathiralam vaanga. Pepper chicken seiyradhukku enna enna ingredients thevan paathiralam. Chicken eduthirukkenga nalla wash panni eduthirken. 1 cup oru periya vengayam vandha nalla podiya narukki eduthirken. 2 thakkali podiya narukki eduthirken. Soombu vandha thaalippukaga eduthirken. 1 tablespoon inji pundu paste eduthirken. 1 half tablespoon pola garam masala. 1 tablespoon melagathul, 1 tablespoon vandu veetu kolambu melagathul eduthirukkeenga. Neenga venumna idu vendam appdi nenachinga chilli powder thaniya powder kuda thaniya neenga add pannikalam. Paarenga ipa aduppla pan vechirukkeenga. Pan heat agatum. Oil add pandrenga, 2 tablespoon pola oil add pannikonga. Oil heat ஆயிடுச்சு சோம்பு ऐड பண்ணிடுறேன் சோம்பு புரிஞ்சிடும் வெங்காயம் ऐड பண்ணிரலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் தக்காளி ஆட் பண்ணிரலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரை நல்லா வதங்கட்டும் பாருங்க ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு Put chicken add pannirenga. இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல நல்லா வதக்குங்க சிக்கன்ல நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கு அப்புறம் நம்ம பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணலாம் ஒரு லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் பாருங்க சிக்கன்ல நல்லா தண்ணி விட்டுருச்சு போ இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரலாங்க பாருங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன் கரம் மசாலாங்க pepper வந்து chicken வெந்ததுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணனும் pepper powder மட்டும் இந்த பொடி நல்லா mix பண்ணிட்டு chicken வேகறதுக்கு தேவனா அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் தேவையான அளவுக்கு salt ऐड பண்ணிடுறாங்க ஒரு சின்ன கப் அளவு தண்ணி ऐड பண்றாங்க பாருங்க சிக்கன் ஃபர்ஸ்ட் நல்லா வேகட்டும் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா ஒரு 5 to 8 minutes ஆகும்ங்க chicken வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்
பாருங்க சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. பாருங்க லைட்டா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பெப்பர் பவுடர் தூவி விடலாம். பாருங்க பெப்பர் போட்டு ஒரு 30 seconds போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன். பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவியாச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன். இது என்னோடய ஸ்டைலுங்க. இது நான் எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணணும் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சிம்பிள் ரெசிபிங்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், நமக்கு கோல்டாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.